முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனு இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி லலித் ஜெயசூரிய முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ரவிராஜ் படுகொலை தொடர்பில் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ள பிரதிவாதிகளில் இரண்டாவது பிரதிவாதியான ராணுவ லெப்டினன்ட் பிரசாந்த் சந்தனகுமார் ஹெட்டியாராச்சிக்கு மீள் அறிவிப்பை விடுக்குமாறு மனுதாரருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிரதிவாதிக்கு அனுப்பியிருந்த அறிவித்தல் மீண்டும் மனுதாரர் தரப்பிற்கே கிடைத்துள்ளதாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்திடம் எடுத்துரைத்ததன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மனு மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை வழக்கில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பிற்கு எதிராக ரவிராஜின் மனைவி சசிகலா ரவிராஜினால் இந்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.